ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்ககாலம். சங்ககாலம்ல லாஸ்ட் கிளாஸில் பார்ட் 3 பார்த்தோம் இல்லையா? 11th ஓல்டு புக்லேருந்து, சமச்சீர் புக்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போ பார்ட் 4 பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 8 கீழே கவர் ஆகிற டாபிக்ஸ். ஓகே, தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாடு அல்லது கற்புக்கரசி கண்ணையின் வழிபாடு, ஓகேங்களா, அந்த வழிபாட்டை அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னா, செங்குட்டுவன் தான் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில். ஓகேவா, க்வெஸ்சன் மாற்றியும் கேட்கலாம். செங்குட்டுவன் வந்து எந்த வழிபாட்டை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பத்தினி வழிபாடு. ஓகேவா, தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, செங்குட்டுவன், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இமாலய படையெடுப்பின் போது பத்தினி சிலை வடிப்பதற்கான டேஷ் கொண்டுவரப்பட்டது. இமாலய படையெடுப்பின் போது பத்தினி சிலை வடிப்பதற்கு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கல் எல்லாமே இமாலய படையெடுப்பின் போது தான் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. இப்போ இல்லை, இப்படி மாற்றி கூட கேட்கலாம். பத்தினி சிலை வடிவத்திற்கான கல் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது, எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இமாலய படையெடுப்பின் போது கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட், சோழர்களின் தலைநகரம். சோழர்களின் தலைநகரம் வந்து நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, உறையூர்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆஸ் பர் த லோயர் கிளாஸ் புக் ஷெட்யூல்ஸ், ஓகேங்களா. லோயர் கிளாஸ் புக்கில் உறையூர்னு ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்தது. இப்போது 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்னவோ உறையூர் தான் இருந்தது, பின்னர் புகார் நகரம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ சோழர்களின் தலைநகரம் உறையூர், ஃபஸ்ட்டு உறையூர் இருந்தது, பின்னர் புகார் நகரம் இருந்தது, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியதாக இருக்குது. கூற்று, அதுக்கான காரணம் அந்த மாதிரி கொடுக்கும்போது, சோழர்களின் தலைநகரம் வந்து உறையூர்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, புகார்னு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு இதில் முன்னர் வந்து உறையூர், பின்னர் புகார் நகரம்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம படிக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஸ்டெப் இன்னும் உள்ளே இறங்கி படிக்க வேண்டியதாக இருக்குது. இனி வர எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம அப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சோழர்களின் தலைநகரம் முதலில் உறையூர், பின்னர் புகார் நகரம், ஓகேங்களா. நெக்ஸ்ட், திருச்சி மாவட்டத்திலிருந்து தெற்கு ஆந்திர பிரதேசம் வரையிலான பகுதியை சங்க காலத்தில் என்ன டேஷ் என்று அழைக்கப்பட்டது, என்ன அப்படின்னா, சோழநாடு. திருச்சி மாவட்டத்திலிருந்து தெற்கு ஆந்திர பிரதேசம் வரையிலான பகுதி சங்க காலத்தில் சோழநாடு என அழைக்கப்பட்டது, ஓகேங்களா. இப்போ சங்க காலத்தில் சோழநாடுங்கிறது எந்த ரீஜியன் அப்படின்னா, திருச்சியிலிருந்து தெற்கு ஆந்திர பிரதேசம் வரையிலான பகுதி, திருச்சியிலிருந்து தெற்கு ஆந்திர பிரதேசம் வரையிலான பகுதி தான் சங்க காலத்தில் சோழநாடு என்று அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், சங்ககால சோழர்களின் சிறப்பு வாய்ந்த சோழன் யார்? சங்ககால சோழரசர்களில் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நம்ம ஷெட்யூலில் நம்ம புக்கில் இருக்கிற இது வந்து கரிகால் சோழன், ஓகேங்களா, அவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இவர், ஓகேங்களா. அடுத்தடுத்த நியூ புக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த அப்டேஷன் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ சங்ககால சோழர்களின் சிறப்பு வாய்ந்த சோழ அரசன் வந்து கரிகால் சோழன். இப்போ அடுத்தடுத்த அப்டேஷன் எப்படி எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சோழர்களின் தலைநகரம் உறையூர்னு பார்த்தோம். இப்போது அடுத்த அப்டேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 11th புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, முன்னர் உறையூர், பின்னர் புகார் நகரம் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்தடுத்த அப்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. அகழ்வாய்ச் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பொறுத்து அடுத்தடுத்த அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ சோழர்களில் சங்ககால சோழன் சிறப்பு வாய்ந்த அரசன் கரிகால் சோழன். நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வேறு யாராவது கண்டுபிடிச்சாங்க, இல்லை ஏதோ கல்வெட்டிலிருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வேறு யாராவது சோழனை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா கிடச்சிச்சு, அவர் இவர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்தது சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓகே, சங்ககால சோழன் சிறப்பு வாய்ந்த சோழ அரசன் கரிகால் சோழன், ஓகேங்களா. நெக்ஸ்ட், கரிகால் சோழன் இளமை காலம் மற்றும் போரின் வெற்றிகள் குறித்து விவரிக்கும் நூல் எது? கரிகால் சோழனுடைய இளமை காலம் ப்ளஸ் அவரோட போரின் வெற்றிகள், இதை குறித்து விவரிக்கும் நூல் எது அப்படின்னா, பட்டினப்பாளை, ஓகேவா. இல்லை அப்படின்னா, எந்த நூல் கரிகால் சோழன் இளமை காலம் மற்றும் போரின் வெற்றிகள் குறித்து விவரிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பட்டினப்பாளை, ஓகேங்களா. நெக்ஸ்ட், வெண்ணிப்போரில் வெற்றி பெற்ற சோழ அரசன் யார்? வெண்ணிப்போர் அப்படிங்கிறது ஒரு போர், அந்த போரில் வந்து வெற்றி பெற்ற சோழ அரசன் யார் அப்படின்னா, கரிகால் சோழன். கரிகால் சோழன் வந்து டேஷ் போரில் வெற்றி பெற்றான், வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றான். வெண்ணிப்போரில் வெற்றி பெற்ற சோழ அரசன் கரிகால் சோழன். கரிகால் சோழனை பற்றி ஒரு பேர், கரிகால் சோழனுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது, அது என்ன நேம் யாராவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸ்லேயே இருக்குது கரிகால் சோழனுடைய
பேர், இன்னொரு பேர், நிக்னேம், ஓகேங்களா, சிறப்பு பெயர்னு கூட சொல்லலாம். அந்த பேர் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கரிகால் சோழன் வெற்றி பெற்ற மற்றொரு போர், இன்னொரு போரில் என்ன போரில் கரிகால் சோழன் வெற்றி பெற்றான்னா பரந்தலை போர். பரந்தலை போர்லேயும் வெற்றி பெற்றான், வெண்ணி போர்லேயும், இந்த ரெண்டு போர்லேயுமே கரிகால் சோழன் வெற்றி பெற்றான், ஓகேங்களா. இதுவும் அந்த கூற்று காரணம் க்வெஸ்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரிகால் சோழன் வெண்ணி போரில் வெற்றி பெற்றான், பரந்தலை போரிலும் வெற்றி பெற்றான், ஓகேங்களா. கரிகால் சோழன் என்பது குறுநில மன்னர்களையும் மண்டியிட செய்த, 9 குறுநில மன்னர்களையும் மண்டியிட செய்த போர் எது? கரிகால் சோழன் வந்து 9 குறுநில மன்னர்களையும் மண்டியிட செய்த போர் எந்த போர் அப்படின்னா பரந்தலை போர். கரிகால் சோழன் பரந்தலை போரில் வெற்றி பெற்றான்னு தெரியும். ஸோ அதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த போரில் 9 குறுநில மன்னர்களை மண்டியிட செய்தான், ஓகேங்களா. 9 குறுநில மன்னர்களை மண்டியிட செய்தான் யார்? கரிகால் சோழன். எந்த போரில்? பரந்தலை போரில், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட். கரிகால் சோழன் போரின் வெற்றிகள் தமிழ்நாடு முழுவதையும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது? கரிகால் சோழன் போரில் வெற்றிகள் தமிழ்நாடு முழுவதையும் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துச்சு அப்படின்னா சோழர்கள் கட்டுப்பாட்டு கீழே. இப்போ கரிகால் சோழன் வந்து ரெண்டு போரில் வெற்றி பெற்றதுனால, ஸோ தமிழ்நாடு, அன்றைய சங்க காலத்தில் இருந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாமே சோழருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. கரிகால் சோழன் போர் வெற்றி தமிழ்நாடு முழுவதையும் யாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அப்படின்னா சோழர்கள், ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்ததாக தான் இருக்கும், புது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்தது, பட் இன்றைக்கும் நேற்று இந்த 2-3 டேஸ்க்கு உண்டானது இல்லை, ஓகேங்களா, ரீசெண்டாக வந்தது. இப்போ ரீசெண்டாக எந்த தின்பண்டத்துக்கு புவிசார் குறியீடு கிடைக்குது அப்படின்னா கடல மிட்டாய், கோயில்பட்டி கடல மிட்டாய்க்கு ரீசெண்டாக புவிசார் குறியீடு ஜிஐ டேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு இதுக்கும் ஜிஐ டேக் கொடுத்தாங்க, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ப்ரீவியஸாக இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸில் இருக்கிற வீடியோஸில் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் அது அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆன்சருக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அப்கமிங் புயல், வர புயலுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் இல்லையா. ஒவ்வொரு புயலுக்கும் பேர் வைப்பாங்க, கஜா புயல் இந்த மாதிரி பேர் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புயல் பேர் வைக்கும்போது என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை வானிலை மையம் வந்து ஒரு பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க இனி வர்ற புயலுக்கு, ஓகேங்க. அது என்ன அப்படின்னா நீர், வாட்டர், நீர், தண்ணி இருக்கு இல்லையா, நீர்னு இனி வர்ற புயலுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதை இன்றைக்கி ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.